الشرط الثالث من شروط الصلاة التمييز. التمييز غير البلوغ، التمييز هو التفريق بين الأشياء، يعرف السؤال والجواب، تقول له قم يقوم، اجلس يجلس، يعرف أنه هذا ماء وهذا نار مثلا. அதாவது மூன்றாவது நிபந்தனை தமீஸ், அதாவது பிரித்து அறியக்கூடிய பருவத்தை ஒருவர் அடைந்திருக்க வேண்டும், அப்போதுதான் அவருக்கு தொழுகை கடமையாகும். தமீஸ் என்பது ஒருவர் புத்திசுயாதீனமாக இருக்க வேண்டும் என்பதல்ல, புத்திசுயாதீனமாக அதாவது ஒருவர் பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும் என்பதல்ல, பருவ வயதை அடைவதற்கு முன்னாலே ஒருவர் தமீஸை அதாவது பிரித்தறியக்கூடிய பருவத்தை அடைந்து விடுவார். ஒவ்வொன்று இரண்டுக்கு இடையிலே வித்தியாசத்தை அறிந்து கொள்வார், அதே போன்று கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கான கேள்வியையும் பதிலையும் புரிந்து கொள்வார். இப்படியான ஒரு பருவத்தை ஒருவர் அடைந்து கொள்கின்ற பொழுது அவருக்கு அப்படியான ஒருவருக்கு தான் தொழுகை கடமையாகும், அது ஒரு தொழுகைக்குரிய நிபந்தனையாக இருக்கிறது. சிறுவர் தொழுதால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? إذا كان يميز يفرق بين الأشياء فالصلاة صحيحة، إذا كان لا يميز فالصلاة باطلة. எனவே அவர் தமீஸ் உள்ளவராக இருந்தால், பொருட்களுக்கிடையிலே பிரித்து அறியக்கூடியவர் ஒருவராக இருந்தால், இது நெருப்பு, இது இது சுடும், அதுபோன்று இது போன்ற விஷயங்களை அறியக்கூடிய ஒருவர் பருவத்திலே உள்ள ஒரு சிறுவராக இருந்தால் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். அதை விட கீழே உள்ள தமீஸை அடையாத ஒரு சிறுவராக இருந்தால் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். وليس للتمييز سن محدده لكن في الغالب ان ابن 7 سنين الذي اتم 7 سنين يكون يميز يفرق بين الاشياء والله اعلم. தமீஸை பொறுத்தவரையிலே அதற்கு குறிப்பிட்ட வயது எல்லை கிடையாது. இத்தனை வயதில் தான் ஒருவர் தமீஸை அடைவார், இத்தனை வயதில் தான் அவர் பிரித்தறிவார் என்பது கிடையாது. ஆனால் பெரும்பாலும் ஒருவர் 7 வயதை அடைந்திருந்தால் அவர் தமீஸை அடைந்திருப்பார்.